வணக்கம். சாணக்கியன் தொடர்பில் விசாரணை. பாராளுமன்றத்தில் உரையாற்ற அச்சப்படும் நிலை என்கின்றார் சாணக்கியன். வாருங்கள், இதொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். இன்று பதிவு நாள் 11ஆம் திகதி, 10ஆம் மாதம், 2021. நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தப்படும் உரை தொடர்பில் போலீசார் விசாரணை முன்னெடுக்க நிலை உள்ளதினால் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் உரையாற்றுவதற்கு அச்சம் கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவித்துள்ளார். களுவாஞ்சேக்குடியில் உள்ள தனது அலுவலகத்தில் திருகோணமிலிருந்து உதவி போலீஸ் அத்திகர்ஷகர் ஒருவர் விசாரணைக்காக வருகை தந்திருந்தார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் மண் அகழ்வு விடியுமாக கேட்க விரும்புவதாக கேட்டிருந்தார். அதற்கு நான் இணக்கம் தெரிவித்தேன். சரியான விடயத்தினை செய்யப்போகின்றார்கள் என்று நம்பியிருந்தேன். ஆனால் 10ஆம் திகதி, 9ஆம் மாதம், 2021 சிங்கள பத்திரிகை ஒன்றில் கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருந்த செய்தி ஒன்று வெளியிருந்தது. அதில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் 7ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் நான் தெரிவித்த கருத்தினை வைத்து ஆளுநரினால் சிரேஷ்ட போலீஸ்மா அதிபரிடம் 9ஆம் திகதி ஒரு முறைப்பாட்டினை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமை என்ன என்பது கூட தெரியாமல் கிழக்கு மாகாண ஆளுநர் இவ்வாறு நடந்து கொள்வது மிகவும் கவலையான விடயம். கிழக்கு மாகாண ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் கிழக்கு மாகாணத்தில் முற்று முழுதாக தமிழ் பேசும் மக்களுடைய விடயங்களை சரியான வகையில் கையாளத்தகவராகவே இருக்கின்றார். கடந்த காலத்தில் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரைக்கான விடயம் தொடர்பிலும் அவரின் செயல்பாடுகள் மண் மாபியாக்களை கட்டுப்படுத்துவதிலா அணுகுமுறைகள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் அவர் நடந்து கொள்ளும் விதங்களை பார்க்கும்போது கிழக்கு மாகாணத்தில் வாழும் தமிழ் பேசும் மக்களின் நலன்களை விட ஏனையவர்களின் நலன்களையே நோக்கமாக கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். கிழக்கு மாகாண ஆளுநரின் செயல்பாடுகள் போலீசாரையும் நெருக்கடிக்குள் தள்ளும் செயற்பாடாகவே இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் நான் பேசியோர் விடயத்தினை இவ்வாறு விசாரணை செய்யுமாறு கூறினால் வருங்காலத்தில் மக்கள் பிரதிகள் உரையாற்றுவதற்கு அச்சம் கொள்ளும் நிலை ஏற்படும். கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனவாத அரசியலை செய்கின்றது என்று அவர் ஊடகங்களுக்கு எனது பெயரை கூறி தெரிவித்தது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை மீறல் என்று முறையிட்ட போதிலும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வருத்தம் தெரிவித்துள்ளார்.